தமிழகத்தில் பாஜகவில் இருந்து குறைந்தது 4 பேராவது ஜெயிச்சாகணும். அதை செய்ய வேண்டியது உங்கள் கடமை என அதிமுகவிற்கு பாஜக தலைமை கண்டிப்பான உத்தரவு போட்டுள்ளதாக பரபரக்கிறது அரசியல் களம். என்ன செய்தாவது மீண்டும் ஆட்சியை பிடித்தாக வேண்டும் என வேகமாக உள்ளது பாஜக. வடக்கில் பல இடங்களில் ஓட்டை விழுந்து உடைப்பெடுத்து இருப்பதால் தெற்கில் தீவிர கவனம் செலுத்துகிறது பாஜக. குறிப்பாக தமிழ்நாடுதான் அவர்களுக்கு லம்பாக கண்ணுக்குப்படுகிறது. பெரிய ஆளுமை யாரும் இல்லாததாலும் இங்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கிற நிலை இருப்பதாலும் இதனை பயன்படுத்தி அடித்து ஆடி வேண்டியதை அள்ள திட்டமிட்டுள்ளதாக சொல்கிறார்கள். அதற்கு அதிமுகவையும் கூட்டுக்கு அழைத்து களம் காண தொடங்கியுள்ளது பாஜக. தற்போது பாஜக மேலிடத்தில் இருந்து ஒரு புது உத்தரவு அதிமுக தலைமைக்கு போயுள்ளதாம். அதை கேட்டு அதிமுக தலைமை தலையில் அடித்துக் கொண்டிருக்கிறதாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா என்பது அதிமுக தலைவர்களின் புலம்பல். அதாவது பாஜகவில் இருந்து குறைந்தது 4 பேரை வெற்றி பெற வைக்க வேண்டுமா? இதுதான் அதிமுகவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட் என்கிறார்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நிறைவு கட்டத்தை அடைந்துள்ளதோடு கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு கூட முடிவடைந்து விட்டது. குமரியில் பொன்ராதவும் திருப்பூரில் வானதி ஸ்ரீனிவாசனும் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. தஞ்சை தொகுதியை கருப்பு முருகானந்தத்துக்கு கேட்கிறதாம் பாஜக. ஆனால் அந்த தொகுதியை கருப்பு முருகானந்தத்துக்கு கொடுக்க அதிமுக தயங்குகிறதாம். காரணத்தை விசாரித்தால் சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவராக உள்ள முருகானந்தம் சற்று தடாலடி பார்ட்டி என்பதாலும் லோக்கல் சர்ச்சைகளில் அதிகம் அவர் சிக்குவதாலும் வெற்றி பெறுவாரா என யோசிக்கிறது அதிமுக தலைமை. மேலும் போட்டியிடும் வேட்பாளர்களில் குறைந்தது 4 எம்பிக்களாவது தமிழகத்தில் இருந்து டெல்லிக்கு வர வேண்டும் என்பது அதிமுகவிற்கு நிர்மலா சீதாராமன் போட்டுள்ள கட்டளையாம். இதனை நினைத்து சிரிப்பதா அழுவதா என புலம்பிக் கொண்டிருக்கிறதாம் அதிமுக தலைமை. இருப்பினும் என்னன்றி கொண்டாருக்கும் என்கிற வள்ளுவனின் குரலுக்கேற்ப டெல்லி செய்த உதவிகளை எண்ணி பார்த்து அதற்கு கைமாறாக நிர்மலா சீதாராமனின் கட்டளையை நிறைவேற்ற அமைச்சர்கள் சுழல ஆரம்பித்துள்ளனராம். ஆக இந்த தேர்தலில் தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க அதிமுகவும் சற்று உழைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.